ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த உள்ள பார்த்தீங்கன்னா மேட்டிஸ் ஏர்ட்ராப்போட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்று வந்து முடிஞ்சிச்சு, சீசன் டூவும் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம ரெண்டு பற்றியுமே வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் டூவுமே எண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சண்டே ஃபெப்ரவரி 18th அப்போவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் அதில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கோர் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஆலில் போட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அண்ட் லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அது ரொம்பவே நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே தான் எல்லா சார்ட்ஸ் ஆஃப் டைம் சென்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிப்ரூ செயினுக்கு பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்கள் கைஸ். நமக்கு ஃபெப்ரவரி 28th வரைக்கும் டைம் இருக்குது இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒன் மோர் மெயின் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 50 ஃபாலோவர்ஸ் தான் நமக்கு ட்விட்டரில் வேணும். ஸோ உங்ககிட்ட இல்லை ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் மட்டும் அடிங்க, உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தான். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா இந்த லேயர் 3 போயிட்டு நம்ம மெயின் டாஸ்க் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு திங் என்னென்னா, நம்ம எல்லா ஸ்கோருமே ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னா NFT தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த NFT தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியுமே, ஓகேங்களா? அந்த NFT வச்சுருக்கவங்களுக்கு தான் ரிவார்டே கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த NFT கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பூஸ்ட் இன்னும் அது ரொம்ப வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்கு இந்த லேயர் 3 குவெஸ்டன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து இன்அக்யூரேட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 2-3 டேஸ்க்கு எதுவுமே வந்துட்டு பர்ஃபெக்டான பாயிண்ட் கிடையாது. ஸோ அதை அப்டேட் பண்ணுவாங்க ஃபைனலாக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் layer3.xyz இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பிகின் த ஃபஸ்ட்டு குவெஸ்டின் இருக்கும் மேலே. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாலெட் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ வாலெட் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி பண்ணது தெரியும் நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு குவெஸ்ட்டை கிளிக் பண்ணி கண்டினியூ கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா டைம் ஃபார் குவிஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் திங்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரிட்ஜ் பண்ணணும் மெயினாக, ஓகேங்களா? $25 ஒர்த் ஆஃப் எதுலையாவது வச்சுக்கோங்க, BNB வேறு எதாவது செயினில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். மேட்டிஸ் பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம், ரூபிக் இதை டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்கேட் தான் யூஸ் பண்ணதுக்கு, ஏன்னா ஸ்டார்கேட்னா லேயர் 0 நமக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும் அதனால். ஸோ லேயர் ஸ்டார்கேட்டை ஓப்பன் பண்ணதுமே நம்ம வாலெட்டை இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா BNB செயின் USDT தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் BNB தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ BNB USDT நீங்கள் அனுப்பிக்கோங்க பிட்ஜெட்லேருந்து. அண்ட் BNB கூட ஒரு ஸ்மால் அமௌண்ட் வேல்யூ வச்சுக்கோங்க, ட்ரான்சாக்ஷன் ஃபீக்கு தேவைப்படும். அண்ட் கீழே வந்து மேட்டிக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேட்டிக்ஸில் கூட USDT சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இந்த டாஸ்க்கு, அதனால தான் இந்த இடத்துல $25 காட்டுதுப்போம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா $25 ரிசீவ் ஆனதுமே இதை கிளிக் பண்ணி நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு $25 மேலே தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து BNB செயின்லேருந்து மேட்டிஸ் செயினுக்கு வந்து USDT அனுப்புகிறோம், பேசிக்கலி அதான் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடும். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் மேலே மேட்டிஸை வச்சுட்டு USDT வச்சு கீழே மறுபடியும் BNB செயினுக்கு கூட அமைச்சிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் மேக்ஸிமம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து மறுபடியும் BNB செயினுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் உங்கள் பேலன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்டிஸ் வேணும், ஓகேங்களா? மேட்டிஸில் ஃபீக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும், அப்போ தான் வந்துட்டு அனுப்ப முடியும். அதுவுமே நீங்கள் பிட்ஜெட்லேருந்து அமைச்சிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து மேட்டிஸ் ஃபீலையும் இருக்குது, USDT இருக்குது, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா மெட்டமஸ்க் ஓப்பன் ஆகும். மெட்டமஸ்க் ஓப்பன் ஆனதும் நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே சென்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் டாஸ்க்கு. இது பண்ணதுமே உங்களுக்கு NFT வந்து மின்ட் ஆக ஆரம்பிச்சு, ஸ்டார்டிங் NFT பூஸ்ட் NFT எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுமே இந்த டாஸ்க் வந்து டன் ஆகிடும். டன் ஆகிட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து மறுபடியும் BNB செயின்கே வந்துடும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு செகண்ட் டாஸ்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நீங்கள் BNB USDT இருந்து நீங்கள் மேட்டிஸ் USDT அனுப்பணும். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டாஸ்க் இங்கேருந்து அங்கே அனுப்பிடணும். ஸோ நான் எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இந்த குவஸ்ட் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும் ஃபைனலாக. ஸோ வந்ததுக்கப்புறம் அதை தாண்டி நிறைய குவஸ்ட் இருக்குது இதில், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மெயின் நெட் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கான ரிவார்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஸ்வாப் 10 USDC ஆர் USDT இதெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணுறது மூலிமா, இவங்க கொடுக்குற வெப்சைட்டில் இவங்க கொடுக்குற டெக்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இதோட லிங்க்லாம் நீ உள்ளே போனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி எடுக்கணும்னு. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம என்னென்ன ப்ராசஸ் சொல்லிட்டேன், நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிரைண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான NFT அவங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன். ஒரு குயிக்கான அப்டேட் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.